வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கமல் சார் திருச்சியில் வந்து கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கார், லைவில் பார்த்தேன். ஐயோ பாவனாயிருச்சு, காக்காயும் குயிலும் ஒரே மாதிரி இருக்குமா? வாயை திறந்தால் தான் தெரியுமா காக்கா எது குயில் எதுன்னு. அந்த மாதிரி பாவம் ரஜினி வந்து இந்த மேட்டரை கேட்ச் பண்ணிட்டாப்பிலிருக்கு. அதுக்குதான் வந்து மனுஷன் வாயை திறக்க மாட்டேங்கிறான். கமல் பாவம் வாயை விட்டுட்டார். இந்த ஆக்சுவலாகிட்டு நம்ம தேச கனவுகள், மாநில கனவுகள், எல்லா வெங்காயத்தையும் மூட்டை கட்டி ரெஜிஸ்டர்ட் பார்சலில் ஏற்கனவே அனுப்பியிருக்கேன். அதை புரட்டி இருந்தாலே போதும், நாலஞ்சு எடுத்து சுட்டு விட்டுருக்கலாம். இப்போ நம்ம தமிழரசி மாபா பாண்டியராஜன் இப்படி பலரும் வந்து நம்ம ஐடியாலாம் சுட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க, பேரை வாங்கிக்கிறாங்க. சரி ஓய்ஞ்சு போ அப்படின்னு தான் உக்காந்துட்டுருக்கோம். இந்த கேப்டன் டிவியில் வந்து இந்த விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக, அவங்க இந்த அது என்ன கருமா மேனிஃபெஸ்டோ, அவங்க மேனிஃபெஸ்டோ வந்து விஷுவலாக ப்ரொஜெக்ட் பண்ணதை பார்த்தது ஞாபகம் வந்து. கமல் வந்து என்ன இந்த மாதம் பேமெண்ட் வரலையா, அது என்ன கருமன்னு தெரியல. பயங்கர மொக்க, விஷயமும் மொக்க, வே ஆஃப் ப்ரெசன்டேஷனும் மொக்க. புதுசாக எதையாச்சும் சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன், ஒன்றும் பருப்பு வேக மாட்டேங்குது. கமல் வந்து பேசாமல் வந்து தப்பான வழியில் எவ்வளோ தூரம் போயிட்டோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, படக்கம் வந்து பேக் டு த பெவிலியன் வந்துடும். கமலுக்கு வந்து வயசாயிருச்சா என்ன தெரியல, இல்லை அந்த மேனிஃபெஸ்டோவை வந்து அவர் ஒரு முறை கூட பார்க்கலையா, ஒன்றும் புரியல. தெரியலாம் மனுஷன் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும், நாம் என்ன சொல்ல வர்றோமோ அதில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். அட்டாச்மெண்ட் இருந்தால் வந்து முட்டாள் கூட அழகாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கமல் வந்து பாவம் இது ஏதோ ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ணுறாரான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. இந்த காவிரி மேட்டரை பாருங்கள், இப்போ கர்நாடகாக்காரன் கொடுக்க மாட்டேன்னுட்டான், அதனால தான் ட்ரிபியூனல் போனோம். ட்ரிபியூனலில் கொடுன்னுட்டான், அப்போவும் கர்நாடகாக்காரன் கொடுக்கல, அதனால தான் இவ்வளோ காலம் சிங்கி ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பஞ்சாயத்து பண்ணுறான், இவர் என்னடானா பேசுவோங்கிறாரு. பேசுவோம் அப்படிங்கிறது எப்போ? எக்ஸ் ஒய்க்கு இடையில் விவகாரம் வந்தால் அப்போ செட்டு போய் பேசலாம். இது விவகாரம் முத்தி போய் அண்ணன் தண்ணி போகக்கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு போயிருச்சு. இப்போ போய் இவர் என்ன பேசுவாருன்னு தெரியல. இதில் வந்து என்னடான்னா, தென் மாநிலங்களிலேயே அதிக மழை பொழிவது தமிழ்நாட்டில் தான், அதனால் வந்து நாங்கள் சிறு சிறு அணைகள் கட்டுவோம் புதுசாக சொல்கிறாருப்பா. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இதில் இன்னொரு காமெடி என்னடான்னா, எதுலேயும் மையமாக இருப்பீங்களா, இதிலும் மையமாக இருப்பீங்களான்னு கேட்குறாங்க, சேர வேண்டிய நேரத்தில் படத்தில் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள். சென்ட்ரிசம் அப்படிங்கிறாரு புதுசாக. இப்போ அது வந்து தியானம் யோகம் இப்படி போகும்போது எண்ணங்கள் ஓடும், அந்த எண்ணங்களை நல்லது கெட்டது பிரிக்காமல் நடுநிலையில் இருந்து சாட்சி மனோபாவத்துடன் பா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் கூட சொல்லியிருக்கிறாரு, உண்மை அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, மையத்தில் இருக்குது. அது வேறு உலகம், இது வேறு உலகம். அரசியலில் வந்து என்னடானா, சில அடிப்படையான விஷயங்கள்லாம் இருக்குது. நீ இடதுசாரியா வலதுசாரியா, நீ சமூக நீதிக்கு ஆதரவாக எதிர்ப்பா சொல்லணும். இப்போ நான்லாம் வந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட நின்னது கிடையாது, ஓட்டு கேட்டிருக்கோம் அது வேறு கதை, எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் ஓட்டு கேட்டிருக்கோம் அது வேறு கதை. ஆனால் நாம் வந்து டைரெக்டாக போய் மக்கள்கிட்ட நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிற சிச்சுவேஷனும் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது. நாங்களே ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை போட்டு அந்த கமிட்டிக்கிட்ட ரிப்போர்ட் வாங்கினா எப்படி இருக்குமோ
அந்த ரேஞ்சில் வந்து எங்கள் கனவுகளை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இவர் என்னடான்னா, மேதைகள் மாமேதைகள் வெங்காயங்கள் வெள்ளப்பூண்டுகள் எல்லாம் வந்து பேச்சில் இருக்கே தவிர அங்கே ஒரு வெங்காயமும் இல்லை. இப்போ நான் சொல்கிறது ஒன்று, காவேரி பிரச்சனையா, காவேரி பிரச்சனையில் ஒரு ஸ்டாண்ட் என்ன, மத்திய அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் சொல்லு, அதை விட்டு ஒத்துழையாமை இயக்கமா. ஒத்துழையாமை இயக்கம்னா இப்போ இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன, ரயில் மறியல் சாலை மறியல் இதெல்லாம் என்ன, ஒத்துழையாமை தானே. போக்குவரத்துக்கு ஒத்துழையாமை, ரயில் போக்குவரத்துக்கு ஒத்துழையாமை. இப்போ சாலை போக்குவரத்தை வழிமுறைப்படுத்துவது அரசாங்கம், அதை நாங்கள் மறிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அரசுக்கு ஒத்துழைக்க மாட்டோம். இப்போ எல்ஐசி பில்டிங் மேலே கல் விட்டுருக்காங்க, டோல்கேட்டை உடச்சிருக்காங்க, இதெல்லாம் தான் ஒத்துழையாமை. நீ என்னத்தை புதுசாக சொல்கிற, இது இதெல்லாம் வந்து எப்படின்னா ஏட்டு சுரக்கா கறிக்கு வருவார் கமல் வந்து பாவம். எழுத்தாளர் சுஜாதாவோடு வேலை பார்த்துருக்காரு, நான்லாம் வந்து சுஜாதாவுடைய எழுத்துக்களை படிச்சிருக்கேன் அவ்வளோதான். அந்த சுஜாதா ரேஞ்சில் கூட இல்லை என்ன கருமோ. இது என்னடான்னா, ஒரு பொம்பளை வந்து அறுத்துட்டு நிற்கிதுன்னு வைங்க, அவளை கண்டவன் கையை பிடிச்சிருப்பான். அந்த மாதிரி தான் இருக்குது தமிழ்நாட்டினுடைய நிலைமை. ஒரு பக்கம் முழு மேட்டில், இன்னொரு பக்கம் இது வந்து பைத்தியமா பைத்தியமா நடிக்கிட்டே தெரியாது, காரிய பைத்தியம். இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போதும். இது என்னடான்னா, நமக்கு நாம வாலண்டியராக முன் வந்து தவறை திருத்திக்கிட்டோம்னா வலிக்காது, காலம் திருத்தும் போது ரொம்ப வலிக்கும். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், எடுத்தால் எடுக்கட்டும் விட்டால் விடட்டும்.